வந்து உன் கணவனுடைய உடம்புலேருந்து விந்து உற்பத்தியாகி அதில் கற்பன்கள் உற்பத்தியாகி அதில் இல்லன்பத்தில் ஈடுபட்டு அதில் பிறக்கிற குழந்தையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். உனக்கும் கணவனுக்கும் இல்லன்பத்தில் ஈடுபட்டு குழந்தை பிறக்குது இல்லையா? அந்த மாதிரி குழந்தை பிறக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து பிறந்திருக்குது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கும்போது பெண்ணுடைய வீட்டிலேருந்து வந்து பார்க்க வராங்க. பெண்ணுடைய வீட்டிலேருந்து வந்து பார்க்க வரும்போது என்ன சொல்லுவாங்க? ஐயோ, என்னுடைய குழந்தைய பார்த்தாக்க என்னுடைய மகள் மாதிரியே இருக்கிறாளே, கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை, என் மகள் மாதிரியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் வர்ணிப்பாங்க. அதே மாதிரி கணவனுடைய தாய் தகப்பனார் என்ன பண்ணுவாங்க? ஐயோ, என் பையன் மாதிரியே தானே இருக்குது இந்த குழந்தை, வாட்ட சாட்டமாக சுருட்ட முடி, அந்த கண்ணு பாரு, என் பையன் மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. எப்போ சொல்லுவாங்க? உன் கணவனுடைய விந்திலிருந்து உற்பத்தியாகி பிறக்கிற குழந்தையை வந்து அந்த மாதிரி வர்ணிப்பீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் யார், உங்கள் அம்மாவுடைய குடும்பமோ பையனுடைய அம்மா குடும்பமோ என் பையன் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்ணிப்பீங்க இல்லையா? அதே வேற ஒருத்தர் விந்திலிருந்து கற்பனைகளை எடுத்து, நீ ஆங்கில மருத்துவத்தில் இல்லை, நீ வேற ஒரு மருத்துவத்திலிருந்து வேற ஒருத்தருடைய விந்தில் இருக்கிற கற்பனைகளை எடுத்து அதில் வச்சு அதில் பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? அதே மாதிரி பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் போய் பார்க்க போகிறீங்க. உன்னுடைய அம்மாவும் பார்க்க போகிறாங்க, பையனுடைய அம்மாவும் பார்க்க போகிறாங்க. அந்த குழந்தைய எப்படி வர்ணிப்பீங்க? சொல்லு, அந்த குழந்தைய எப்படி வர்ணிப்பீங்க? யார் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க? முதல்ல இருக்கிறது வந்து உன் கணவன் இருக்கிற விந்திலிருந்து பிறந்த குழந்தைய நீங்கள் வர்ணிச்சிங்க. இப்போ வேறு ஒரு ஆள் யாருன்னே தெரியாது, நல்லவனா கெட்டவனா, திருடனா, கொள்ளக்காரனா, முடிச்ச வைக்க என்ன மாதிரின்னு தெரியாது. அவனுடைய விந்தில் இருக்கிற கற்பனைகளை எடுத்து வச்சு பண்ணுறாங்க. அதில் பிறக்கிற குழந்தைய எப்படி வர்ணிப்பீங்க? இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குமா? சொல்லு, ஏற்றுக்குமா? இதுவும் உங்களுக்கு புரியலன்னா, என் மகள் போன்ற தெய்வங்களுக்கு இதுவும் புரியலன்னா, இன்னொரு விதத்தில் நான் விளக்கம் சொல்கிறேன். உன் கணவனுக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, 4 வருஷம் ஆகிப்போச்சு. நீயும் கணவனும் வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை எந்திரிச்சு திடீர்னு ஓடுது. ஓடும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது? பொத்துன்னு கீழே விழுந்துடுது. நீயும் கணவனும் என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு குடு குடுன்னு ஓடி போய் அந்த குழந்தையை கட்டி அணைச்சி, நெஞ்சோட நெஞ்சு அணைச்சி என்ன சொல்லுவீங்க? கண்ணு அடிபட்டுச்சாடா, காயமாச்சா, ரத்தம் வருதா அப்படின்னு கொஞ்சம் மகிழ்வீங்க இல்லையா? நெஞ்சோட நெஞ்சு அணைச்சி தானே மகிழ்வீங்க. அந்த குழந்தையை பார்த்துட்டோன்னா நெஞ்சோடு நெஞ்சு அணைச்சி, ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, இப்படி ஆகிப்போச்சேன்னு வேதனை படுவீங்க இல்லையா? அந்த வேதனை எவ்வளோ மனசை உறுத்துது உங்களுக்கு. அதை தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க அந்த காலத்தில், இந்த மாதிரி ரத்தத்தோடு ரத்தத்திலிருந்து விந்து கட்டுப்பாடு வந்து கர்ப்பன்கள் உற்பத்தியாகி அதில் பிறக்கிற குழந்தைக்கு தான் நாளில் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்க. அதே மாற்று மருத்துவத்திலிருந்து எடுத்து வச்சு பிறந்த குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த குழந்தை ரெண்டு பேரும் கணவன் மனைவி வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஓடி போய் விழுந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். அப்போ என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஏண்டா ஓடி போய் உழுவுற, எந்திரிச்சு வா, இங்கே பக்கத்தில் வா பார்க்கலாம், நீங்கள் அடியாக பட்டுருச்சு, காயம் வருதா, ரத்தம் வருதா பார்க்கலாம், வா இங்கே எந்திரிச்சு வா, சொன்ன பேச்சு கேட்காத மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சொல்லுவீங்க. முன்ன இருக்கிற குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் வித்தியாசத்தை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க இல்லையா? இந்த மாதிரி கலாச்சாரம் நம்ம நாட்டில் வந்து ஏற்றுக்குவாங்களா? உன்னுடைய கணவனுடைய ரத்தத்திலிருந்து பிறந்த குழந்தைய வந்து ஏற்றுக்குவாங்களே ஒழிய, வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கற்பனைகளை வச்சு ஏற்றுக்கணும்னா, என் தமிழ்நாட்டில் உள்ள என் மகள் போன்ற பெண்கள் ஒரே ஒரு பெண் இந்த இதுக்கு